மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய தமிழர் குடிகள் பறையர் கல்விக்கூடம் நடத்துகிற தொல்காப்பியம் எழுத்ததிகாரம் பட்டய படிப்பிற்கு வருகை தந்திருக்கிற மாணவர்கள் அன்பருக்கும் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இன்றைய வகுப்பில் இந்த உயிர்மயங்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இறுதி பகுதியில் இருக்கிற 23 நூற்பாக்களை பற்றி பார்க்க போகிறோம். நாம் தொடக்கத்திலேயே இதை பற்றி வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். உயிர்மயங்கியல், புள்ளிமயங்கியல், குற்றியல் உணர்வியல், இந்த இயல்கள் எல்லாமே இரண்டு உருவன்கள் அல்லது இரண்டு சொற்கள் சேருகிற போது இடையில் ஏற்படுகிற ஒளிமாற்றம். அந்த ஒளிமாற்றம் அல்லது ஒளியன் மாற்றத்தை தான் மார்க்கோபனாலஜிக்கல் தியரி, உருவ ஒளியனியல் என்று மொழியலாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். தமிழில் இந்த மாதிரி தொடரியல் கோட்பாடுகள் மிகுதியாக இருக்கின்றன. எந்த ஒரு மொழியில் மிகுதியான தொடரியல் கோட்பாடுகள் வலியுறுத்தப்படுகின்றனவோ அந்த மொழியில்தான் இலக்கணங்கள் வலிமையாக இருக்க முடியும். பொதுவா இந்த மாதிரி தொடரியல் கோட்பாடுகளை மேநாட்டு மொழிகள்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த சிம்பிள் சென்டென்ஸ், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ், காம்பவுண்ட் சென்டென்ஸ் மாதிரியான தொடர் வகைகளை பேசுவார்கள். அப்புறம் அது எப்படி செய்தி வாக்கியமாக இருக்கிறது, அது எப்படி வினா வாக்கியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த கிளாசிபிகேஷன் ஆஃப் த சென்டென்சஸ், அந்த தொடர்களினுடைய வகைப்பாடுதான் பேசப்படும். தமிழை பொறுத்தவரை நாம் வந்து ஒரு தொடரை வந்து சுருக்கமா ஒரு உருவனாக அல்லது ஒரு சொல்லாக பார்க்கிற பார்வை இருக்கிற காரணத்தினால இங்க வந்து அந்த இடையில ஏற்படுகிற மாற்றம் மையப்படுத்தப்படுகிறது. அப்போ தொல்காப்பியம் ஒரு விளக்கமுறை இலக்கணமா இருக்கிறதுனால எல்லா சொற்களையும் முதல்ல வரிசைப்படுத்தி அகரத்தில் முடிகிற சொல், ஆகாரத்தில் முடிகிற சொல், இகரத்தில் முடிகிற சொல், இப்ப படி இடி அப்படின்னா இது இகரத்தில் முடியுது, இப்ப யா அப்படின்னு வினா பெயர்னா இது ஆகாரத்தில் முடியுது, விள அப்படின்னா அகரத்தில் முடியுது. இப்ப நாம இந்த வகுப்பா பார்க்க போற உகர ஈறுகள், இப்ப எடுன்னு ஒரு பெயர் சொல் இருக்கு, இப்ப பட்டுன்னு ஒரு பெயர் சொல் இருக்கு. எந்த உகரமா இருந்தாலும் இந்த இடத்தை பொறுத்தவரையிலும் ரொம்ப நுட்பமா தொல்காப்பியர் ஒரு வகைப்பாட்டை தர்றாரு. இங்க முற்றில் முகத்தை மட்டும்தான் பேசுறாரு, உயிரிட்டு புணரியல்ல குற்றியல் முகத்தை பத்தி பேசல. அப்போ அவர் மொழியில் இருக்க சொற்கள் எல்லாம் போட்டு பாக்குறாரு, பார்த்துட்டு குற்றியல் சொற்கள் நிறைய இருக்கிறதுனால குற்றியல் புணரியல்னு தனியா வச்சிடறாரு. தனியா வச்சுட்டு இங்க இந்த சொற்களையா எடுத்து குற்றியல் உகம் அல்லாத சொற்களையா எடுத்து வகைப்படுத்துறது நம்ம ரொம்ப அதுன்னு ஒரு சுத்த பேருக்குன்னு வைங்களேன், அது வந்து குற்றியல் உகரமா வர முடியாது. ஏன்னா ஒரு குறிலத்தை எடுத்து குற்றியல் உகரம் வர வாய்ப்பே இல்லை. ஆமா, அந்த மாதிரி சொற்களையா பாக்குறாரு. இப்ப பழுன்னு ஒரு சொல் இருக்கு, பழுத்தல் அப்படின்னு பாக்குறா. அப்ப ஒரு முதிர்ந்து போன பல்ல கூட அந்த காலத்துல பழு பல் அப்படிங்கிறாங்க, அத அளபெடுத்து பழுன்னு பழுன்னு மாதிரி அப்புறம் ஊவா மாறுற அந்த இந்த மாதிரியான உகரம். இப்ப ஒரு மரப்பெயரை பாக்குறாரு, ஒடுன்னு ஒரு மரம் இருக்கு. நம்ம இந்த தொல்காப்பியம் எழுத்ததிகாரம் படிக்கிறப்போ இந்த இலக்கண கோட்பாடுகள் வலிமிகுதல், வலிமிகுதல், வலிமிகாமை இது ஒரு ஓரமா இருந்தாலும் கூடுதலாக எந்தெந்த இடத்துல அளம்படுக்கும், எந்தெந்த சொற்கள் இந்த மாதிரி வேற மாற்றங்கள் அடையும். இப்ப உதாரணமா நான் உங்களுக்கு சான்றுக்கு சொல்லணும்னா, இப்ப தமிழ்ல ஒரு நெகட்டிவ் ஃபார்ம் இருக்கு. நெகட்டிவ் ஃபார்ம் அப்படின்னா இது வந்து கணினி அன்று அப்படின்னு ஒரு தொடர் சொல்றோம், மணிக்கணினி. இது வந்து கணினி என்று அலைபேசி அப்படிங்கிறோம், அல்லன்னு சொல்ல முடியாது, அல்லங்கிறத பண்மையில தான் சொல்லணும். ஆமா, இவை செய்திகள் அல்ல, இவை அதுவும் வந்து அந்த ஒரு பருப்பன் சொல்லக்கூடிய வெளிப்படையான பொருள்கள் தான் சொல்லணும். ஆனா பலமுறை அடிக்கடி நண்பர்களுக்கு சொல்றது உண்டு. நேற்று கூட ஒரு நிறுவனத்துல பேசினப்போ மாணவர்கள் கேட்டாங்க, இந்த வணக்கங்கள் நன்றிகள் சொல்லாமான்னு கேட்டாங்க. இல்லைங்க, அதெல்லாம் நுண் பெயர், அதுக்கெல்லாம் பகுதி இது பன்மையே கிடையாது. ஐயா வணக்கம், ஐயா நன்றி போதும், நல்ல படித்தவர்கள் கூட வணக்கங்கள்னு தேவையில்லாம ஆங்கில தாக்கத்துல பேசுறாங்க, நல்ல படிச்சவங்க கூட நன்றிகள்ங்கிறாங்க. அப்போ இந்த கண்ணுக்கு தெரியாத பண்பு பெயர்கள் வந்து கல்வி விகுதி போட்டு பன்மையாக வருவது இல்லை. ஒருமையை சொல்லிட்டே பன்மையில விகுதியை முடிக்கலாம், ஒன்னும் சிக்கல் இல்லை. அது வேற ஆகு பெயரா வர்றப்போ, ஆகு பெயரா இல்லாம இயல்பா இருக்கிறப்போ ஒருமையிலதான் சொல்லணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். சரி, இப்போ இந்த உயிர்மயங்களினுடைய பிற்பகுதியில் இருக்க 23 நூற்பாக்கள்ல
நம்ம நிறைய சொற்களை முதல்ல நம்ம உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்திடுறேன். அப்ப நான் நடத்தும்போது நான் அதை விட்டுருவேன். இப்ப சேன்னு ஒரு சொல்லு இருக்குன்னா அது என்ன மரப்பெயரா அப்படின்னு ஆசிரியர் என்ன பாக்குறாரு, அல்லது அது விலங்கு பெயரா குறிப்பிடுறாரு. இப்படி வந்தா வேற்றுமையிலா இது சேமியின் கொம்பு, காலமாட்டோடைய கொம்பு, அல்லது பசுமாட்டோடைய கொம்பு அப்படின்னு சொல்லணும். சேவின் கிளை அப்படிங்கிறப்ப சேங்கிளைன்னு வரும், வெளிமிக்கும். அப்ப சேங்கிறது மரப்பயிரா இருக்கிறப்போ, சேங்கிறது விலங்கு பயிரா இருக்கிறப்போ. ரொம்ப அழகா இப்போ ஞமைன்னு எல்லாம் மரங்களை சொல்லுவார் ஐகார எட்டு பேரு. நம்ம அந்த ஊர்ல பார்க்க போறோம் ஞமை நமை. அதுல நுட்பமா ஒரு சொல்ல நாங்க வந்துச்சேன், அறைன்னு ஒரு சொல்லு. பொதுவா நண்பர்களுக்கு அறைனா ஆஃப் ஆஃப் த ஒன் பை டூ அறை நமக்கு தெரியும். அது இடுப்புக்கு ஆகு பேரா அடப்பு வந்து உடம்புல ஒன் பை டூ இருக்கிறதுனால அறைன்னு வருது. அரைக்கீரை அப்படின்னு நம்ம ஊர்ல விற்கிறத பாக்குறோம். ஆசிரியர் அரை மரம்ங்கிறது அரை மரக்கிழவி. அப்போ அறைன்னு சொல்ற ஐகார ஈற்றில் முடிகிற ஒரு பெயர் சொல்ல அவர் எடுத்துக்கிட்டு, இது மரப்பெயர், இது என்ன பெயர், இது வந்து கீரை பெயர் அல்லது செடி பெயர் அப்படின்னு வேறுபடுத்து நினைக்கிற நுட்பம் இருக்கு பாருங்க. ஒரு மொழியில ஒண்ணு ஒண்ணும் தனித்தனி லெக்ஸியம் நீங்க மறந்துடக்கூடாது. அறை அப்படின்னா இடுப்பு அப்படிங்கிறது ஒரு லெக்ஸியம், ஒரு அகரன். அறை அப்படிங்கிறது கீரை பெயர் அப்படிங்கிறது அனதர் ஒன் லெக்ஸியம் நவுன், நவுன்லயே ரெண்டு மூணு நவுன்ல ஒண்ணு அது. இப்ப அறைங்கிறது மரப்பெயர். அப்போ ஒரு மொழியியலாளன் ஒரு மொழியில இருக்கிற ஒரு பெயர் சொல்ல பார்த்துட்டு அது என்ன பொருள் இருக்கிறப்ப இப்படி வரும்னு சொல்லுவது இருக்கிற அதான் நுட்பம் பண்றல. இப்ப நம்ம ஊகாரைக்கு பேர்ல அடுத்த அடுத்த வகுப்புல பார்க்க போறோம். இப்ப ஊகாரம் அப்படின்னா பூ நமக்கு தெரியுது, ஃபிளவர் பாத்துக்கிறோம். கொன்மு, கொன்முனா மேகம். ஒரு தமிழ் மாணவனுக்கு இலக்கணம் புரியுதோ புரியலையோ நிறைய வெக்காபுலரி தெரிஞ்சிருக்கணும். அதுவும் இது ஹிஸ்டாரிக்கல் வெக்காபுலரி. இப்ப கொன்முங்கிறது சங்க இலக்கியத்திலையும் இடைக்கால இலக்கியத்திலையும் கம்பன்லையும் இளங்கோட்டையும் பிற்கால இலக்கியங்களையும் வருகிற ஒரு இயல்பான சொல் கொன்முனா மேகம் முன்னு நடி. இந்த மாதிரி பெயர் சொற்களை நாம இங்க நிறைய பாக்குறோம். அதனாலதான் முதல்ல உங்களுக்கு அதை அறிமுகப்படுத்துறேன். இப்ப ஊகார ஈத்து பேர்ல ஆடு மகடு அப்படிம்பார். ஜெண்டர் தியரி ஆடுனா அன்பார், வெறும் ஆடு இல்ல, ஆடுல நெடில் போட்டு அப்புறம் அளப்படுக்கணும். வெறும் மகடு இல்ல, மகடுன்னு நெடில் போட்டு அப்புறம் அளப்படுக்கணும். மகடுன்னா பெண்ணு அர்த்தம், ஆடுன்னா ஆண் அர்த்தம். அந்த ஆடுங்கிற சொல்ல இருந்து பிறகுதான் அந்த ஆடவர், அப்புறம்தான் அந்த மகடுங்கிற சொல்லு கூட வந்த மாதிரி மகன்மா அது அது அப்படி மகள் அப்படிங்கிற சொல்ல அது வந்திருக்கிறத நம்ம நுட்பமா கவனிக்கிறோம் நண்பர்களே. அப்ப மொழியில இந்த மாதிரி சொற்களை நம்ம இந்த பகுதி படிக்கிறப்ப படிச்சிட்டோம்னா எளிதா இருக்கும். சொல்லும் போதே சொல்வாரு சேங்கிற சொல் பசுமாடு, பெற்றம்பர், பெற்றம்பர் திசை பெயர், கன்னியாகுமரி வட்டாரத்துல பசுமாட்டுக்கு பெற்றம்புங்கிற பெயர் சொல். அப்புறம் சேயன் மரப்பெயர் அப்படின்னு வேறுபடுத்துறத நாம் நுட்பமாக கவனிக்கிறோம். அதே போல விசை அப்படின்னா நம்ம வந்து ஃபோர்ஸ், ஒரு பவர், ஒரு ஒரு அப்படிதான் பாக்குறோம். இங்க அது மரப்பெயர் அப்படிங்கிறது, எமைங்கிறது மரப்பெயர், நமைங்கிறது மரப்பெயர். நமக்கு பனைங்கிற மரத்தை கூட தெரியுது, ஆனா பனை கொடியை பத்தி இங்க பேசுறது. பனை மரம் வரையப்பட்டு ஏற்றப்பட்ட கொடியா அல்லது பனை கொடினு ஒரு கொடி இருக்கா அது நமக்கு தெரியல. நான் பலமுறை மாணவர்களுக்கு சொன்னது வந்து ஆவிரை ஆவிரைங்கிற சொல்ல, ஆவிரை குட்டல் அம் குட்டல் பூ, ஆவிரம் பூ ஆவிரம் பூ ஆவாரம் பூ, அம்சாரிய அம்சாரிய நீளம், ஆவிரையில எப்படி ஐகாரம் தெரியும், இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். ஆனாலும் அந்த மரத்தை நம்ம ஆவிரை அந்த குத்து செடிய ஆவிரைன்னு தான் சொல்லணும் அப்படிங்கறத இங்க பாக்குறப்ப நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே போல இந்த பகுதியில ஓங்கிற அந்த எழுத்து ஓரெழுத்தூர் மொழி நம்ம படிச்சிருக்கோம். எழுத்துதி காலத்துல ஓரெழுத்தூர் மொழி பற்றி படிக்கிறப்போ ஓன்னா மதகு பலகை, இங்கேயும் நம்ம அதை நினைவு வச்சுக்கணும். ஓ சிறிது அப்படின்னா மதகு பலகை சின்னதாக இருக்கிறது. இப்ப நான் வயல தனி பாய்ச்ச போறேன், தனி பாய்ச்ச போறப்ப ஓட வந்து ஒரு 20 அடி இருக்கு, ரெண்டு பக்கமும் தூர் கட்டுறேன், நடுப்புற அந்த தண்ணியை தேக்கிறதுக்கு ஒரு பலகையை தயார் பண்றேன். இப்ப தயார் பண்ணி நான் இந்த ஓடையில தண்ணியில் ஆத்து தண்ணி ஓட தண்ணியை தேக்கி வயல்ல பாய்ச்சறேன், அதுக்குதான் மதகு பலகைன்னு அர்த்தம். மதகு பலகை அப்படின்னா பெரிய கல்லணையில இருக்கக்கூடிய மதகு மட்டும் இல்ல, மேலணை கீழ நிலைக்க மதகு மட்டும் இல்ல, சாதாரணமா ஒரு வாய்க்கால ஒரு பலகையை வச்சு தேக்கிற பலகைக்கு மதகு பலகை தான். அப்ப ஓ சிறிதுன்னா இது ரெண்டு மூலமா நீளம் இருக்கும்,
ஒரு நாலு முளம் உயரம் இருக்கும், ஒரு நாலு முளம் உயரத்துல ரெண்டு முளம் நீளத்துல இருந்துச்சுன்னா இதை மதகு பழக அப்படின்னு சொல்றப்போ ஓங்கிற சொல்லு அந்த காலத்துல அதுக்குன்னு இருந்திருக்குது. ரொம்ப அப்படின்னு ஒரு நுட்பமான மொழிகளால நீங்க வேட்கைன்னு ஒரு சொல்லுக்கு அவான்னு ஒரு சொல்லு இருக்கு. வேட்கைனா விரும்புதல். ஒரு காலத்துல எலெக்ஷன் ஊருக்குல வந்து ஒரு கேண்டிடேட் அப்ளிகேஷன் கொடுத்தாங்க, அபேட்சகர் அபேட்சகரம் தான். அபேட்சி அப்படின்னா விருப்பம்னு அர்த்தம், இன் சான்ஸ்கிரிட் விரும்புபவர் அர்த்தம். தமிழக வேட்பாளர் அவரு எம்எல்ஏ ஆகணும்னு விரும்புறாரு, எம்பி ஆகணும்னு விரும்புறார். அவர் எம்பி கிடையாது, விரும்புபவர், அதனாலதான் அவருக்கு வேட்பாளர்னு பேர். இப்போ அவான்னு ஒரு சொல்லு இருக்கு, வேட்கை விட அவன் கொஞ்சம் பெருசு. ஒருத்தருக்கு மிகுதியான வேட்கை இருக்கு, வேட்கையும் அவாவும் ஒரு ஒரு பொன்மொழி வேணவான்னு வருது. அதுக்கு தொல்காப்பியர் விளக்கம் சொல்றாரு, அதை இட்டு இன்னா மாறும், வேட்கை கூட்டல் அவா வேணவான்னு மாறும். அப்ப அந்த ஐகாரையீத்து பேசுறவர்களை பத்தி அவர் இங்க சொல்றப்போ நாம் மிக நுட்பமாக கவனிக்கிறோம் நண்பர்களே. அதே போல கோங்கிற சொல்ல எடுத்துப்பாரு, இல்லுங்கிற சொல்ல எடுத்து அப்படியே இயற்கையா வரும், கோயில்னு வரும். நம்ம அடிக்கடி வகுப்புல மாணவர்கள்ட்ட சொல்லி கொடுப்பது சொல்லி இருக்கோம். அதே போல இந்த கவு அவுகாரையீத்து பேசுறவர்கள் தமிழ்ல அதிகம் கிடையாது. கவுதல் பகுதல், பகுதல்னா கவர்தல், கவுதல்னா பிடித்தல், கப்பியது பாம்பு வந்து காலை கப்பிடுச்சு அப்ப கவுதல். அப்ப அந்த இடத்துல எப்படி இந்த இடத்துல வந்து ஊ வரும் கவு அப்படிங்கிற சொல்லோட ஊ வந்து எப்படி கவு அப்படின்னு வரும். அப்ப நண்பர்ல மொழியில இந்த உயிர் மயங்கி எல்லாம் வலிமைகள் மெலிமைகள் இடைவிகள் மட்டுமில்ல, ஆகாரம் நீளுமா அளவெடுக்குமா அல்லது அந்த சொல் ஒரு சொல் இன்னொரு சொல்ல மாறுமா, இவற்றையெல்லாம் பார்த்து எழுதுவதுதான் ஒரு மொழி வல்லுநருடைய வேலை. அந்த வேலையை தொல்காப்பியர் மிக நுட்பமாக செய்திருக்கிறார். அப்போ அவருக்கு மொழியில நல்ல பயிற்சி இருந்திருக்கிறது. சொற்களை வந்து உகரையித்து பெயர், ஊகாரையித்து பெயர், ஐகாரையித்து பெயர், ஏகாரையித்து பெயர், ஓகாரையித்து பெயர்னு வசிக்கிறாரு. அதை விட இந்த உகரமும் எகரமும் ரொம்ப வில்லங்கமான ஒண்ணு. ஏன்னா தமிழ்ல அவரே சொல்லியிருக்காரு, உகரமும் எகரமும் சொல்லினுடைய சொல்லதிகாரத்துல சொல்றாரு, சொல்லின் இறுதியில் வராது அப்படிங்கிறது. சொல்லின் இறுதியில் வராதுனாலும் அந்த பெயரை குறிப்பிடுகிறவது வரும் அப்படிங்கிற ஒரு சிக்கல் வருகிறது. ஆமா, அல்லது சில இடங்கள்ல இப்போ அவனே செய்தான் அப்படிங்கிறப்ப அந்த ஏகாரம் பக்கத்துல குறியில் இருக்கும், அவனே அளப்பெடுக்கும். அளப்பெடுக்கிறதுல குறியில் வர்றப்போ தேற்ற பொருள்ல வருது, ஒரு ஒரு கிளாரிட்டிக்கு எல்லாரும் செய்ய கிடையாது. ஒருத்தன் என்ன பண்ணா அவனே தான், அவனே அப்படிங்கிறப்ப அளப்பெடுக்குது, அந்த குறில் வருது. அப்ப அந்த குறில் அளப்பெடுக்கிற போது வர்றப்ப தேற்ற பொருள் இருக்கும்போது வரும் அப்படின்னு சொல்றாரு. அதே போல அவனா கொடுத்தான், அவனா கொடுத்தான்ங்கிறப்ப அந்த ஓகாரம் அளப்பெடுக்குது. அப்போ ரொம்ப தேடி தேடி பாக்குறாரு, எகரமும் உகரமும் சொல்லினுடைய இறுதியில் வராது, அளப்பெடுக்கும் போது வரும். அளப்பெடுக்கும் போது அது எங்க அது மாறும். அப்புறம் விழித்தல், ஒரு எட்டி நிக்கிறான் ஏன்னு கூப்பிடுறோம், அதையும் கவனிக்குது. ஏ தம்பி அப்படிங்கிறப்போ அந்த ஏகாரத்துக்கு அப்புறம் குறில் வருது. ஓ நீயா அப்படிங்கிறப்ப ஓகாரத்தை எடுத்து ஓகரம் வருது. அப்போ மொழியில ஒரு மொழி வல்லுநன் ஒரு விழித்தலில் ஒரு இந்த மாதிரி வருகிற இடங்களை நுட்பமா கவனிச்சு தெளிவு பொருமையில பேச்சாகாரத்துல வர்றதை பார்த்துட்டு இப்படி எல்லாம் மொழியை நுட்பமாக கவனிப்பது. அதே போல இந்த நகரச்சாரியை வர்றதை ரொம்ப நுட்பமா ஏற்கனவே ஆகாரத்துல பசுமாடுன்னு நம்ம சொல்றதுக்கு போல ஆ போட்டு ரெண்டு சொல்லி போடலாம் அப்படின்னு சொல்றத நம்ம கவனிக்கிறோம். ஆண்னு சொல்லுவாரு, ஆமா ஓகாரத்துல கோன்னு சொல்றாரு, ஊகாரத்துல ஊன்னு சொல்றாரு. ஊன்னா தசை நத்தம், கறி நத்தம், மட்டன் நத்தம். ஊன் மூணு சொல்லின்னு போட்டா உணவு, ரெண்டு சொல்லின்னு போட்டா தசை. அதையும் கவனிக்கிறாரு, இந்த ஊ அப்படின்னாவே தசைன்னு தான் அர்த்தம், ஊ அப்படின்னாவே உணவுன்னு பொருள், ஊமங்கரமா இருக்கு. அதுல தன்னகரம் போட்டா உணவு, ரன்னகரம் போட்டா கறி அப்படின்ட்டு அது அந்த புணர்றப்ப அது எப்படி வரும் அப்படின்னு சொல்றாரு. அது நகரச்சாரியா மாறும், இன்னும் வந்து நாவா மாறிடும், அப்புறம் ஊன் குழம்பு அப்படின்னு அப்படியே வரலாம். கறி குழம்பு, கறி குழம்பு தொல்காப்பியர் காலத்துல ஊன் குழம்புன்னு சொல்லியிருக்கான். அப்புறம் சமயத்துல அகரமத்தோட கூட வர முடியும் அப்படின்னு அவர் பார்க்கிற பார்வை
அது அப்பச்சாரியை பெற்று கூ போய் ஊனக்கறி. உங்களுக்கு தெரியும் கறினா வந்து தமிழ்ல இந்த நறுமண பொருள்கள் மிளகு மற்றதெல்லாம் போட்டு செஞ்சு வைக்கிறது. அதனால இது இந்த தசையால் செய்யப்பட்ட அல்லது ஊனால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய கூட்டுங்கிற பொருள் ஊனக்கறி. எவ்வளவு நுட்பமா இவருடைய பார்வை இருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் நண்பர்கள. இந்த உரிமையங்கில நம்ம தொடக்கச்சேர்ந்து ஒண்ணு பாக்குறோம், ஆகார இறுதி அகர இயற்றேம்பர், ஊகார இறுதி ஆகார இயற்றேம்பர். இதுக்கு மாட்டேற்றுலவி முதலன்மா தான் எழுதி போட்டிருக்கோம். மாட்டேற்றுலவி, இந்த மாட்டேற்று நதியில தொல்காப்பியர் ஒரு பத்து நூறு பார்க்கலாம் சொல்றத நன்னூலார் என்ன பண்ணுவார்னா, அவருடைய உயிரீற்று புணரியல் நன்னூல்ல உயிரீற்று புணரியல் தொல்காப்பியத்துல உயிர் மயங்கியல். இதுல மாணவர்கள் சிலர் நினைஞ்சிருக்கீங்க, நீங்க நாளைக்கு ஒரு நேர்முகத்திற்கு கல்லூரிக்கு போனீங்கன்னா பளிச்சுன்னு ஒரு சான்று கொடுத்து இது வந்து எந்த இயல்ல இருக்கு அப்படின்னு கேட்க, இப்ப நாடூரின்னு சொல்லிருக்கியா அது எந்த எல்லையா புனரியல் இருக்கு அப்படின்னு பார்த்தேன். அப்ப நாடுரிய நாளையை உரின்னு பிரிக்க தெரியணும், அப்புறம் அதுல இகரம் இருக்குன்னு தெரியணும். ஐயா இது நன்னூர்ல உயிருக்கு புனரியல் இருக்கு, தொல்காப்பியத்துல உயிர் மயங்கியல் இருக்கு அப்படின்னு சொன்னா சரி பரவாயில்ல பையன் கொஞ்சம் விவரமா இருக்கான் இவனுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப தேனடை அப்படின்னு ஒரு சொல்ல சொல்லி, தம்பி அது உயிர் மயங்கல் இருக்காயா புலி மயங்கல் இருக்காயா அப்படின்னு சொன்னா தேனடையை பிரிச்சு பார்க்கணும். தேன் குட்டல் அடை தேனடை மாணவர்களுக்கு பல நேரங்களில் எளிமையான விஷயங்கள் தான் தெரியறது இல்ல. சரி இன்னொரு சொல்ல ஒரு சொல்ல கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு இப்போ பதினொன்றுன்னு ஒரு சொல்லுருக்கியா அது எந்த இயல்ல இருக்கும் அப்படின்னா பதினொன்று திருச்சி பார்க்கணும். பத்து கூட்டல் ஒன்று இடையில இன்சாரியே வந்துருக்கு. பத்து பத்துங்கிறது மண்டடோர் குற்றியில் உகிறோம், மண்டடோர் குற்றியில் உகிறோம்னா அது குற்றியில் உகிற புணரியில் தான் இருக்கணும். ஐயா இது குற்றியில் உகிற புணரியில் இருக்கும், நீங்க கேள்வி பார்க்கறதுக்கு எளிமையா இருக்கும். பதினொன்னு என்கிற சொற்புணர்ச்சி எந்த இயலில் இடம்பெறுகிறதுங்கிறது கேள்வி. பதினொன்னுதான் எல்லாருக்கும் தெரியுமே, அதுல பத்து நிலைமொழியில் இருக்கு. அந்த பத்து பண்டோட குற்றியில் உகிறோம், பண்டோட குற்றியில் உகத்தை பற்றிய புணர்ச்சி குற்றியில் உகிற புணர்ச்சியில தான் இருக்கும். இதுதான் நண்பர்களே ரொம்ப நுட்பமானது. இப்ப பூங்கொடி பூச்சட்டி மாணவர்கள் நீங்க நன்மும் படிச்சிருப்பீங்க, பூபெயர்மும் இனமென்மையும் தோன்றும் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. பூங்கொடி பூங்குயில் பூஞ்சோலை இதெல்லாம் நம்ம பேசுறது தொல்காப்பியம் இல்ல நன்னூல். பூப்பயமும் இனமென்மையும் தோன்றும் பூங்குற பேசல் நிலைமொழியில இருந்தா வறுமொழியில கசதப்பு வரும்போது பூ குட்டல் கா கண சோலை பூங்கா பூ நிலைமொழி கா வறுமொழி பூ குட்டல் சோலை பூஞ்சோலை பூஞ்சட்டி. அப்புறம் அடுத்த நூற்பாலே வலித்தலும் வரலாம் பாரு, வலித்தல் வந்தா மானமில்லை குற்றம் இல்லைன்னு வரும், அப்ப பூச்சட்டின்னு சொல்லலாம். சில சொற்கள் எல்லா சொற்கள் இல்ல பூக்கூடை அப்படின்னு சொல்லலாம். அப்போ நம்ம ஆட்கள் இந்த பூக்கூடைங்கிறது இன்னைக்கு சிங்கிள் வேர்ட் ஒரு மார்பின், அது ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம். அந்த காம்பவுண்ட் ஃபார்மா இருக்கிற அல்லது கட்டுரூபன், அந்த கட்டுரூபன்ல ரெண்டு வார்த்தை இருக்கு, தூணு ஒரு சொல்லு இருக்கு கூடைன்னு ஒரு சொல்லு இருக்கு. இந்த ரெண்டு உருபன்கள் சேர்ந்து ஒரு உருபனா இருக்கு. தமிழ்ல நண்பர்களை சில ஆண்டுகள் ஆனதுனால இந்த மாதிரி ஒரு சொற்றெறிவு, ஆமா ஒரே சொல்லாக மாறுவது அப்படிங்கிற உண்மை இருக்கிறதுனாலதான் இங்க நிறைய மார்க்கோகனமிக்ஸ் தியரிஸ் சொல்லப்படுகிற குரு ஒளியன் கோட்பாடுகள் மிகுதியாக தமிழில் இருக்கின்றன. எல்லா மொழியிலையும் அது இருக்காது, அதனால அவங்களுக்கு அதை பற்றி இலக்கணம் எழுத வேண்டிய தேவை ஏற்படல. எப்பவுமே எந்த மொழியிலையுமே தேவை ஏற்படுகிற போதுதான் அதற்கான இலக்கணங்களை நம்ம உருவாக்குறோம். அது அந்த சொல் மாறுகிற போது இலக்கணத்தை காலந்தோறும் மாத்திக்கிட்டே வர்றோம்.
நம்முள்ள இருக்கிற பல இலக்கணங்கள் மாற்றப்பட்டிருக்கின்றன. இப்ப நான் கொஞ்சம் நாள் உங்களுக்கு சொன்னேன், இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசப்ப மிகும். உடனே எல்லா சொற்களையும் உயிரெழுத்துக்கள் நிலைப்பொழியில் இருந்தா கசத்தப்ப மிகும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, அது விதி. அதுக்கப்புறம் 200 விதி விளக்கு இருக்க, கேள்வி விதி விளக்குல தானே கேட்கிறான். மிக நுட்பமா நினைக்கிறோம் ரூலு, அந்த ரூல மீறின விஷயங்கள் தான் நூற்பாக்கள் எல்லா புனரியிலையும். நன்னும் சரி தொல்காப்பியும் சரி, இது கூட இப்ப பாருங்க, நம்ம முதல் நுட்பா பாக்குறோம். உகர இருத்தி அகரையற்ற, உகரத்தில் முடிகிற சொற்கள் கசதப்பம் இப்ப பாட்டு தெரியுது, இப்ப வட்டு சிறிது சொல்லிடுறாங்க. அதே போல அடுத்தது சொற்களுக்கு வந்தா அதே மாதிரிதான் மிகவும். இந்த மாட்டேருங்கிறது ரெஃபரன்ஸ், நான் அனைத்து கிராஸ் ரெஃபரன்ஸ் சொன்னேன். முன்னாடி சொல்லியிருக்க நூற்பாக அப்படியே தழுவி அடுத்த நூற்பாக எழுதுவது தொல்காப்பிய இலக்கண எழுது முறையில ஒரு முக்கியமான போக்கு. அதனாலதான் நாங்க வந்து அதே மாதிரியே அதிகாரம் ஊகாரம் ஊகார சொற்கள் அதிகார இயற்றையும் பாரு, ஏகார சொற்கள் ஊகார இயற்றையும் பாரு. இது அப்படியேங்க எல்லா நூற்பாக்களையும் எல்லா உயிர்மையங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்கள். சுட்டின் முன்னரும் அத்தொழிற்றாகும் கசதப்பம் இதுவும் அப்படிங்கிறார். ஏனை வரினே மேல்நிலை இயல்பே. ஆமா, பிற ஏனை மெல்லினோம் இடையினோம் அது மாதிரி வர்றப்போ அதுவும் இதே மாதிரிதான் உஞ்ஞான்று. ஆமா, அந்த ஊ அப்படிங்கிற எழுத்து வர்றப்பவும் இடையின மிகவும் ஊபு இடை ஊ. நான் முன்னாடி ஊங்கிறது பின் சுட்டுன்னு சொல்லியிருக்கேன். ஆமா, செய்மை சுட்டு அண்மை சுட்டு பின் சுட்டு ஊழையும் உப்பக்கம் காண்பார் படிச்சிருக்கோம் நம்ம. இப்ப உப்பக்கம் அப்படிங்கிறதுல வழிமிகுதல நிகழ்ந்து இருக்குது அங்க. அது மாதிரி இங்க இடையின வந்தா இடையின மிகவும், மெல்லின வந்தா மெல்லின மிகவும் அப்படிங்கிறத இந்த நூற்பாக சொல்ற ஆசிரியர் அடுத்து சுட்டு முதல் வீதி இயல்பாகுமே அப்படிங்கிறது. இந்த இடத்துல மாணவர்கள் மிக நுணுக்கமா ஒண்ணு பண்ணிக்கணும். சுட்டலுக்கு உட்கோயில் வந்தா மிகவும், உக்கடைன்னு வந்தா மிகவும். தமிழ்நாட்டுல பல ஊர்கள் உக்கடைன்னு இருக்கும். முன்னால ஒரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்கு பின்பகுதியில ஒரு ஊர் இருக்கும், அதுக்கு அந்த பக்கத்துல இருந்து ஒரு பாதை இருக்கும், அந்த உக்கடைன்னு பேர் இருக்கும். தஞ்சாவூர்ல அம்மாப்பட்டி பக்கத்துல இருக்கு, திருச்சியில அரியமங்கலத்துக்கு பக்கத்துல இருக்கு, எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 ஊர்ல உக்கடைன்னு பேர் இருக்கு. அதே போல இந்த ஊங்கிற பெயர்ல முடிகிற சொற்கள் அப்படின்னு பார்த்து அந்த அமைஞ்சிருக்கக்கூடிய, அதாவது நாம என்ன நினைச்சுக்கிறோம், இந்த ஊங்கிற எழுத்து சுட்டு பேர்ல இன்னைக்கு இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். பல இடங்கள் ஊர் பேர்ல இருக்கும், ஒரு பெரிய ஏரி இருக்கும், அந்த ஏரியினுடைய பின்பகுதியில ஒரு ஊர் இருக்கும், அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம், அது ஊர்னு தொடங்கும். ஓஹோ, நம்ம துறையூர் பக்கத்துல அப்படி ஒரு ஊர் இருக்கு வந்து, இந்த மாதிரி அந்த ஊர் நான் அந்த மாதிரி ஊர்ல நான் பாக்குறப்போ தொல்காப்பியருடைய இலக்கண கூறுகள் இன்றும் தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. பேச்சு வழக்கில் இல்ல, ஆனா ஊர் பேர்ல இருக்கும். அதனால எப்பவுமே நம்ம வந்து இந்த ஊர் பேர்ல உடனே மாத்தணும்னு நினைக்கப்படுது. காரணம் இப்ப உப்புளூர் அப்படிங்கிட்டு இருக்கும், அந்த இடத்துல ஊருக்கே அந்த பின் சுட்டை கொய்யக்கூடியதா இருக்கும். அத நாம் மிக நுட்பமா கவனிக்கிறோம். ஊ என்கிற பெயர்ல முற்றிலுகிறோம் ஊ வர சொற்களை. சார், இப்போ அடுத்த பார்க்க போயிடலாம். அதுவே அது இது உதுங்கிற மாதிரி அந்த உதுங்கிற சொல்ல மிகாது. இதுதான் நண்பர்களே, அங்க மிகவும் சொல்லிட்டு இங்க மிகாதுன்னு விதிக்கலக்கா சொல்றாருன்னு நான் முன்னாடியே சொன்னோம். அப்புறம் அன்று வந்து நாளை, அன்றுனா நெகட்டிவ் ஃபார்ம் முன்னாடியே பார்த்தோம். இது அன்று, அது அன்று, இந்த உகரம் முடியுது, இது ஒன்று அது ஒன்று, இவையல்ல அவையல்ல, இதெல்லாம் சரியானது. ஆமா, இவை அன்று சொல்லப்பட்டது, இவை அல்ல, இவை மாடுகள் அல்ல ஆடுகள், இவை நூல்கள் அல்ல ஏடுகள், இவை மாடி வீடுகள் அல்ல கூரை வீடுகள்,
அந்த அல்ல அன்று, இது மாடி வீடு அன்று, ஓட்டு வீடு அந்த அன்று அல்ல எங்க பயன்படுத்துங்கிறது முக்கியம். 20-ஆம் நூற்றாண்டு தமிழ்ல தொல்காப்பியர்கள மொழி நிலை, லாங்குவேஜ் ஆஃப் தொல்காப்பியர் பீரியட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்றுங்கிறது ஆன்று, அது அன்றுங்கிறது அதான்றுன்னு இருக்குமா. சங்க இலக்கியத்துல பல இடங்கள்ல அதான்று அதான்றுன்னு போகும். இது ஒன்று அது ஒன்றுங்கிறத அதான்றுன்னு சொல்றான். இந்த அன்றுங்கிறது ஆன்றுன்னு நீளலாம்னு தொல்காப்பியர் சொல்லுது. அப்போ நண்பர்களே, ஒரு செயலுடைய மொழி நிலை நமக்கு தெரிந்தால்தான் செயலை புரிந்து கொள்ள முடியும். என்னமோ அதான்றுன்னு போட்டிருக்கானே, இது என்னன்னு சொல்ல கூடாது. ஓ, அது ஒன்றுங்கிறதுல ஆன்றுங்கிறது அந்த நீன்றுங்கிறது அன்றுல, இது உயிர்மையில வர ஒரு நூற்பா. இந்த அதுங்கிறது சுற்றி எழுகுறோம், நல்ல முத்தி எழுகுறோம். அதனாலதான் தொல்காப்பியர் வந்து அதுங்கிற சொல்ல தனியா சுத்தி எழுதுற மேனு கணிக்கணும். ஏன் இதை சுற்றி எழுகுற சொல்லாம உயிர்மைங்கல்ல சொல்றாரு? அது என்பது ஒரு முற்றி எழுகுற சொல், இது என்பது ஒரு முற்றி எழுகுற சொல், எது என்பது ஒரு முற்றி எழுகுற சொல், அதுவே 8, அதுவே 10 முற்றி எழுகிறோம். நுட்பமா நம்ம கவனிக்கிறோம். சரி, அன்று வருகாலை ஆகுதலும் ஐவருகாலை மெய்வரைந்தும் செய்யுள் மொழியின் உரித்தன மொழிவ. இந்த அதான்றுங்கிறது செய்யுள்ல வருமா? அதே போல அதை அப்படின்னு வரலாமா? ஐவருகாலை மெய் வரைந்து கெடுதல் அந்த இடத்துல கெடலாம். செய்யுள் மொழியின் உரித்தன மொழிவ ஏற்று மைக்கணும் அதன் ஒருவற்று அப்படின்னு அடுத்த நூற்பாவுக்கு போயிடலாம். இந்த வேற்று மைக்கணும் அதன் ஒருவற்று அப்படிங்கிற அடுத்த நூற்பாவில் இதே மாதிரி வேற்றுமையில வந்தா கசதபம் மிகுங்கிறது தான் செய்தி. இப்ப பட்டுப்புழு கசதபம் மிகுகிறது, எட்டு தொகை மிகுகிறது, அங்கெல்லாம் வந்து அது கூட பட்டுப்புழு கூட நிறுத்த சரியான பொருத்தமான சான்றா இருக்காது. ஏன்னா அது புற்றிலுகிறமாகுது. மற்ற சான்றுகளும் நம்ம பார்க்கலாம். வேற்றுமைகம் இந்த மாதிரி மிகுதல் என்பது பிற சொற்கள்ல வர முடியும். அடுத்தது எரு செரு. அப்போ வேளாண்மையை மையப்படுத்திய சமூகம், வேளாண்மையை மையப்படுத்திய சமூகத்துல வேளாண்மை சார்ந்த சொற்கள். அதே போல போர்க்களம், செருன்னா போர்க்களம். அந்த செருக்களம் அப்படிங்கிறப்ப கசதப்பை மிகவும், அது செருபக்களம் அப்படின்னு அக சாரியை வரலாம். அதே போல எருக்குழி அப்படின்னு வரலாம், எருவக்குழி அப்படின்னு அங்க, அல்லது எருவங்குழி அப்படின்னு அம்சாரியை வரலாம், செருவங்களம்னு அம்சாரியை வரலாம், அம்சாரியையும் வரலாம், கசதபமும் மிகலாம். நூற்பா பாருங்க, எருவும் செருவும் அம்மோடு சிவனுதல். அம்மோடு சிவனுதல்னா அம்ங்கிற சாரியை வருதல். திரிபீடன் உடைய கொஞ்சம் அந்த சொல் தெரியும். காலை அம்மின் மகரம் செருவையின் கெடுமே சமயத்துல அந்த செருவுங்களை சொல்லக்கூடிய அம் கெட்டு இயல்பா வரலாம். தம்முற்று மிகவும் வல்லழுத்தி இயற்கை, வல்லழுத்தி மிகுவதுங்கிறது இயற்கையான ஒண்ணு. செருக்களம் அல்லது எருவக்கூட்ட எருக்குழி அப்படின்னு நம்ம ஊர்ல பேச்சுக்குள்ள துப்ப புரியுமா? எங்க ஊர்ல மொழியில எருக்குழிங்கிறது எப்படி துப்ப குழியா மாறுச்சு? குப்பையும் குவியல் தான். சங்க இலக்கியத்துல கூட நெல்லின் குப்பைன்னு வரும். நெல்லின் குப்பைன்னா 100 மூட்டை 50 மூட்டை நெல்ல குவியலா போட்டு அதுக்கு பேர் குப்பை. குப்பைனா குவியல் தான். தமிழ்நாட்டுல நெற்குப்பைன்னு ஊர்களே ஊர் பெயர்கள் இன்னும் இருக்கின்றன. அதனால நான் சொன்னேன், தொல்காப்பியர் கால இலக்கண குறுகள் இன்னும் தமிழ்நாட்டில் ஊர் பெயர்களில் வாழ்கின்றன. காலப்போக்கில் வீணா போன பொருளையா குவியலா வச்சிருந்தான். அது குவியல் தான் அதுக்கு பொருள். குப்பன குவியல் தான் பொருள். நாட் டஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் சம் திங்ஸ், அதுதான் குவியல். நாங்க அது ஒன்றன் கூட்டம் பலவி நீட்டோம் அப்படின்போம். ஒரே பொருளை குவிச்சு வைக்கிறது, பல பொருளை குவிச்சு வைக்கிறது. பல பொருளை குவிச்சு வச்சா பலவீன ஈட்டம்னு பேரு இலக்கணத்துல. ஒரு பொருளை மட்டும் குவிச்சு வச்சா ஒன்றன் கூட்டம்னு பேரு. இதெல்லாம் அந்த வேற்றுமை படிக்கிறப்ப நீங்க படிப்பீங்க. இங்க இந்த இடத்துல அந்த குப்பை குழிக்கு போதா எருக்குழிங்கிற சொல்லி கவனிக்கிறோம். அப்புறம் பாருங்க பழு, ரொம்ப அருமையான தமிழ் சொல். அடிக்கடி நண்பர்களுக்கு சொல்றது உண்டு, தமிழ்நாட்டுல நிறைய பழுவுகள் உண்டு. நிறைய பழம் பழுக்கிறதுனால அதுக்கு ஆலமரத்துக்கு பழுன்னு பேரு. பழுவூர் அப்படின்னா ஆலமரம்னு அர்த்தம். நீங்க எங்க ஊர் பக்கத்துல கீழே பழுவூர்னு ஒரு ஊர் இருக்கு, அங்க இருக்கு சிவபெருமானுக்கு ஆலந்துறையார்னு பேரு.
கோயில போய் அந்த சாமியோடைய பேரு கேட்டோம்னா இது ஆலந்துறையார்னு பேருங்க. ஏன் அதுக்கு ஆலந்துறைன்னு பேரு? ஒரு பெரிய ஏரி இருக்கும், அந்த ஏரியில ஒரு இடத்துல மாமரம் தான் அது மாந்துறை. அந்த இடத்துல படிக்கட்டு மாதிரி குளிக்கிறதுக்கு இடம் இருக்கும். அந்த இடத்துல ஆலமரம் இருந்துச்சுன்னா அந்த ஆலமரத்துல இருக்கல அந்த குடிக்கிற துறை அப்படின்னாவே மனிதன் நீர்நிலையில் இறங்குவதற்காக அமைக்கப்பட்ட கட்டமைப்பு, அதன் முகம்தான் துறைமுகம். இதெல்லாம் அந்த வள்ளின ரசனம் வரணும். ஒரு பெரிய ஏரியில அந்த மாதிரி மனிதர்கள் குளிக்கிற வசதி வாய்ப்பு இருந்து அதுக்கு பக்கத்துல ஊர் இருந்ததுன்னா அவருக்கு துறை இருந்தா பெரிய நீர்நிலை. இப்பவும் இருக்கு, இப்பவும் அந்த நீர்நிலைக்கு வடக்கு பக்கம் முன்னாடி ஊர் இருந்துச்சு. இப்ப மேற்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் தெற்கு பக்கமும் ஊர் வளர்ந்துருச்சு. நீங்க வந்து திருச்சி மாவட்டத்தில் கூடிய துறையோட பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்க்கலாம். துறை குடின்னு தெரிவிப்பான், ஒரு ஆறு காட்டாறு, அந்த காட்டாறுல வந்து மனிதன் இறங்குற மாதிரி இருக்கிற இடத்துக்கு துறைன்னு பேரு. இது ஆண்கள் துறை, இது பெண்கள் துறை, இது மாடு கூப்பாட்டுற துறைன்னு பேரு. அது அப்புறம் காலப்போக்கில் ஆகு பேரா எங்க வந்துருச்சு? கல்லூரிகள் டிபார்ட்மெண்ட்டுக்கு துறைன்னு வந்துருச்சு. பொறியியல் வேதியியல் துறை, இயற்பியல் துறை, தமிழ் துறை. எந்த அப்போ ஒரு சமூகத்துல ஒரு தண்ணீர் எடுக்கிற நீர்நிலையில மனிதர்கள் இறங்குகிற பகுதிக்கு அல்லது விலங்குகிற இறங்குகிற பகுதிக்கு படிக்கட்டுலாம் கட்டி அதுக்கு வந்து ஒரு வசதி பண்ணி வச்சிருப்பான். அதுக்கு துறைன்னு இருந்து அந்த துறை இது வந்து ஒரு பெரிய அமைப்பினுடைய உட்பிரிவு. ஒரு ஃபேக்கல்டி இருக்கு, ஃபேக்கல்டிக்குள்ள டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஃபேக்கல்டினா புலம், டிபார்ட்மெண்ட்னா துறை. இந்த சொல் நீர்நிலையிலேருந்து கிடைத்த சொல் நண்பர்களே. இதான் வந்து சொல்லின் வரலாறு. எல்லா மொழியிலையுமே சொல்லின் வரலாறுங்கிறது ரொம்ப இனிமையானது. ஒவ்வொரு சொல்லும் வெவ்வேறு இடத்துலேருந்து பயன்பாட்டுக்கு வந்திருக்கும். அதனுடைய மூலம் ஒரு இடமா இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா தாண்டி வந்துடும். எப்படி ஆப்பிரிக்க மொழியில குதிரை குழம்பு, கஃபேன்னு வந்து தமிழ்ல காப்பி வந்து நம்ம தமிழறிஞர்கள் அந்த காப்பிய குழம்பின்னு சொல்லி இவன் காப்பின்னு சொல்லி கேள்வி கேட்க மாட்டான். பாவனர் குழம்பின்னு எழுதியும் ஏயா குழம்புறீங்க, ஏயா குழம்பிங்கிறீங்க. இல்ல பாது தூர கால இருக்க குழம்பு மாதிரி இருக்கு, அந்த குழம்பு கொட்ட மாதிரி இருந்ததுனால இதை குழம்பிங்கிறோம். சொல்லுடைய வரலாறு மரத்து பேரு சவுக்கு மரம், தேக்கு மரம், வேம்பு மரம், தௌசர் மரம், அதுவும் ஆப்பிரிக்க மொழிதான். தௌசர்ங்கிறது ஒரு மரத்தோட பெயர். எத்தனை பேருக்கு தெரியும் போட்டுக்க அது டவுசராது? டவுசர் மர பட்டையில செய்யப்பட்ட ஆடைக்கு முதல்ல அது வந்து முழங்கால வரலையும் இருக்கிற அந்த பட்டையான ஆடைக்கு ஆகும் பெயராகி அப்புறம் ஆப்பிரிக்க மொழியில இருந்து ஆங்கில மொழிக்கு போய் அப்புறம் ஆங்கில மொழியில இருந்து தமிழுக்கு வந்து இதான் நண்பர்களே சொல் பயணிக்கிற வரலாறு. எல்லா சொற்களுக்கும் டிராவல் இருக்கு, எல்லா சொற்களுக்கும் ஒரு ஹிஸ்டரி இருக்கு. அது மாதிரி இந்த துறைங்கிற சொல்ல நம்ம பார்த்தோம். பழுங்கிற சொல்லுக்கு நான் வந்துடுறேன். பழுனா பழுத்த அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எழு, எழுதல். அந்த காலத்துல மேல தூக்கி விடுற கதவு வச்சிருந்திருக்கான், எழு கதவு. ஆமா, ஒரு பல்லு விழுற மாதிரி இருக்கு, அத பழு பல்லுங்கிறான். அளப்பெடுக்குது, அங்க கசதப்ப மிகும் நூற்பாய் தான், ஒண்ணும் அளப்பெடுக்கும் ரெண்டு கசதப்ப மிகும். இது உகலகித்து சொல். அப்புறம் ஒருமுறை கிளவி உதிமுறை ஏற்று, நான் 262 பேசிட்டு இருக்கோம். ஒடுமுறை கிழவி உதிமரை ஏற்று. நம்ம ஏற்கனவே உதிமரம்னு சொன்ன ஒதிய மரத்தை ஒடுன்னு ஒரு மரம் இருந்திருக்கு. ஒடுன்னு வேற்று நீர் இருக்குங்கிறது வேற, ஒடுங்கிறதும் முற்றிய நுகரம் நுட்பமா கவனிக்கணும். ஒட்டுன்னு இருந்திருந்தா அதுக்கு வண்டோடு குட்டி நுகரம், ஓடுன்னு இருந்திருந்தா அது நெடுத்துடன் குட்டி நுகரம், ஒடுங்க இருக்கிறதுனாலதான் அது முற்றிய நுகரம். அதனாலதான் இங்க அதை பத்தி பேச வேண்டிய கட்டாயம் வருது. அதனாலதான் இந்த உயிர்மயங்கள் அவர் பேசுறாரு. ஒடுமரை கிழவி உதிமரை ஏற்றை ஒடுங்கிளை ஒடுங்கோடு சொல்றப்பவே ஒடுங்காய் கடு தெரியும் நமக்கு. கடுகா கடுங்கிறது ஒரு நல்ல மருத்துவ மரம். அதே மாதிரி ஒடு அப்படின்னு ஒரு மரம் இருக்குதுன்னு பாக்குறோம். சுட்டு முதல் இது உருவியல் நிலையும் ஒத்திடைவிகா வல்லல் தீர்ப்பு. உருவியல் நிலையம் அப்படின்னாவே நம்ம ஏற்கனவே இந்த அன்சாரியை புறம்படுத்திருக்கோம், உருவியல்ல சொல்லியிருக்காரு. இதுவும் கிராஸ் ரெஃபரன்ஸ் தான். இதையும் மாட்டேற்றிருப்பா, இந்த மாட்டேறு விதப்பு கிளவி. இந்த மாதிரி இலக்கணத்துக்குன்னு சில கலைச்சொற்கள் மாணவர்கள் தெரிஞ்சு வச்சிருக்கோம். யாப்பிள என்ன பண்ணுவான், கண்ணியை சீர்னு சொல்லிக்குவான். இந்த கண்ணியை எக்ஸ்ட்ரா வேர்ட்.
இந்த எக்ஸ்ட்ரா ரெட் போட்டதுனால நாலு சேச்சியில் அது மூணு சேச்சியில் மட்டும்தான் இருக்கும்மா. இது வந்து உரையாசிரியர்கள் செய்யற வேலை. அந்த விதப்பு கல்வியில ஒரு கலைச்சொல்ல பயன்படுத்துவான். அது மாதிரி நண்பர்களே, நாம இங்க இந்த மாட்டேறுங்கிற அந்த கலைச்சொல்ல பயன்படுத்துறோம். ஒரு மாணவர் இலக்கணம் பிடித்திருந்தால் அவருக்கு விதப்பு கிளவி, மாட்டேற்று நதி, இதெல்லாம் இந்த உரையாசிரியர்கள் பயன்படுத்துகிற இலக்கண உரை கலை சொற்கள். அந்த இலக்கண உரை கலை சொற்களும் தெரியணும். நம்ம இளங்கவன்னார் ஐயா இந்த உரை கலை சொற்களுக்குன்னு ஒரு அகராதியை போட்டுருக்கு. கமெண்ட்ரியில எந்தெந்த வார்த்தையை உரையாசிரியர் இளம்பன்னர் பயன்படுத்தினார், ரச்சனாத்திரியை பயன்படுத்தினார், அடியார்த்தனார் பயன்படுத்தினார், அதெல்லாம் எடுத்து போட்டு அதுக்கு ஒரு அகராதியை போட்டு இதெல்லாம் நீங்க உரையில தான் அந்த சொற்களை தேட முடியும். நீங்க நிறைய நூறு பேர்களும் உரையில தான் பாக்குறோம். பல்காயனார், சங்க யாப்பினார், சங்க யாப்புன்னு ஒரு புத்தகம் இருந்திருக்கு. நீங்க யாப்பருங்களை படிக்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு 40 புத்தகத்துடைய பேர் தெரியும். ரெண்டு ரெண்டு நூறுபா, ஒரு ஒரு நூறுபா கிடைக்கும். அதெல்லாம் தேடி எடுத்து மயிலை சீனி வெங்கடசாமி 1940களில் மறைந்து போன தமிழ் நூல்னு புத்தகமே போட்டிருக்காரு. ஒரு 40 நூறுபாவை எடுத்து இது தகடூர் யாச்சரியன்னு போட்டிருக்காரு. ஒரு 45 நூறுபா எடுத்து இந்த காக்கைப்பாடி நியம்னு போட்டிருக்காரு. நமக்கு எத்தனை பேருக்கு காக்கைப்பாடி நியம் தெரியும், எத்தனை பேருக்கு தகடூர் யாத்திரை தெரியும், அங்கங்க கிடைக்கிற நூறுபாக்கள சமயத்துல இந்த புறநானூர் மாதிரி சங்க இலக்கியங்களை நம்ம ஆட்கள் தொகுத்தது இல்லாம அந்த மாதிரி உரைகளை கிடைக்கிற பாக்கள் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதை நம்ம மகள் இது கூடுதல் பாடல்கள்னு போடுவான். இலக்கிய வரலாறு ரொம்ப முக்கிய நண்பர்களே, கம்பராமாயணத்தை என்ன பண்ணாரு, ஒரு 100 வருஷம் 80 வருஷத்துக்கு முன்னால டி கே சுந்தரநாதன் முதலியார் ஒருத்தர் இருந்தாரு, டி கே சின் பேர். அவர் என்ன பண்ணாரு, அப்படி மனசுல அந்த பாட்டை சொல்லி பார்ப்பாரு, இது கம்பர் பாடலையா, உபரி பாடல் யாம்பர், எவனும் இடைச்சர்கள் யாம்பர். அப்புறம் ஒருத்தர் அந்த பாட்டை சொல்லி பார்ப்பாரு, நீங்க சென்னை கம்பன் கழக வெளியீடு கம்பராமாயணம் எடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு படலத்திலையும் உபரி பாடல்கள், உபரி பாடல்களும் இருக்கும். பாட்டை சொல்லி பார்த்து சொல்லி பார்த்து இது உபரி தடத்தல், இது போன நூற்றாண்டுல நடந்த ஒன்று. இந்த மாதிரி ஒரு இலக்கிய வரலாற்றுல காலந்தோறும் வெவ்வேறு நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. அவற்றையும் மாணவர்கள் நம்ம கவனத்துல கொள்ள வேண்டும் என்றல. சார், அடுத்தது ஊகார இறுதி ஆகார இயற்று. இந்த ஊகாரம் ரொம்ப நுட்பப்ப கொண்ணுங்கிற சொல்லு சொன்னேன், பூங்கிற சொல்லு சொன்னேன், சொற்களை ரொம்ப குறைவா தான் இருக்கும். சே அப்படிங்கிற சொல்லு மாதிரி இங்க ஊங்கிற சொல், மகளுங்கிற சொல், ஒரு 5-6 சொற்கள் தான் மொழியில கிடைக்கின்றன. வேற்றுமைக்கு மந்தமோகற்றை அப்படின்னா ஊகார இருத்தி ஆகார இயற்றா, ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப கொண்மூ கடிது, கொண்மூ பெரிது, பெரிய மேகமாத்தியா, மலை கொட்ட போதியா, கொண்மூ பெரிது, கசதப மிகுமியா, அகரையில் மாதிரிதாங்க எங்கேயும். கொண்மூனா மேகம்ங்கிற சொல் நமக்கு தெரியணும், முகில்கிற சொல் நமக்கு தெரியும், அது ஏற்கனவே தெரிஞ்சதாச்சே. மேகத்துக்கு பல சொற்கள் இருக்குன்ற மொழியில, அது நமக்கு முக்கியம் இல்ல. கொண்மூணு ஒரு சொல்லு இருக்கு, அதுக்கும் மேகம் பேருன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறோம். வினையஞ்சு கிளவிக்கும் முன்னிலை மொழிக்கும் நினையுங்காலை அப்பகை வரையார் ஒண்ணு பாக்குறோம். அது என்ன சார், வினையஞ்சு கிளவி வினையச்சம், உன்னூர் சென்றான், செய்யூ இன்னும் வாய்ப்பாட்டு வினையச்சம்னு நன்னூல் சொல்லுவோம். இங்கேயும் எஸ்எல்ஏல நீங்க படிப்பீங்க, சொல்லது யாரும் படிக்கிறப்போ செய்யா செய்யு செய்ய செய்தன செய்ய அந்த செய்யூன்னு ஒண்ணு வரும். அதான் அந்த உண்ணும் அது ஊகாரத்தில் முடியறதுனால ஆசிரியர் இங்க போடுறாரு. அதை விட ரொம்ப ரொம்ப ரசிக்கிற அந்த தூங்குற சொல்ல, ஆமா வள்ளுவர் என்ன செய்வாரு, ஒரு காவியத்தை முடிக்கிறது நான் கை தூவேன். ஒரு குடும்பக்காரன் ஒரு வேலைய செய்யணும்னு முடிவு பண்ணிட்டானா, அந்த வேலை முடியறதுலயும் நான் கையை நினைக்க மாட்டேன், ஏன் பண்ணா கை தூவேன் அப்படின்ற வினை செயல் வகையில, வினை செய்யற வரையிலும் அந்த வேலை முடிகிறது குடி செயல் வகையிலையும் சொல்லுவார். அத கை தூவேன், கை தூவுதல் தான் என்ன, சாப்பிட்டுட்டு கை கழுவுறது இல்ல, சாப்பிடறதுக்கு கை நினைச்சு சாப்பிடுறது, தூனா உண்ணுதல். உங்களுக்கு தெரியும் துப்பாக்கு, துப்பாய துப்பாக்கி, துப்பாக்கு தூவும் மலை படிச்சிருப்பீங்க. தண்ணீர் உணவாகவும் வருகிறது, உணவுகளை உருவாக்கவும் செய்கிறது அப்படின்னு நம்ம படிக்கிறோம். கை தூவுதல் அப்படின்னா கையால் கழுவி விட்டு சாப்பிடுதல், துய்த்தல், இந்த எல்லாம் வேர்ச்சொற்கள். தூ உன் துய் அனுபவி
அப்ப அதுல என்ன இந்த தூ வந்துச்சு அப்படிமா, அது தூ நடில வருது களம்பெடுக்குது. அதான் ஆசிரியர் நூறுபாய் எழுதுறாரு முன்னிலை மொழிங்கிறார், சாப்பிடுதுன்னு அர்த்தம், போய் சாப்பிடு, போய் தூ தூங்குல சாப்பிடுன்னு பொருள். தொல்காப்பியம் படிக்கிற போது நண்பர்களே, தொல்காப்பிய கால மொழி நிலைக்கு நம்ம போகணும். இந்த பாருங்க நூறுபா தூ கொட்டா, ஏ தம்பி சாப்பிடா கொட்டா அப்படிங்கிறப்ப மிகுங்கிறா பூகாரயிறு முன்னிலை. சாதாரண முன்னிலையில மிகாதுங்கிறது விதி, இந்த தூளை மட்டும் மிகவும் விதி இருக்குது. வேற்று வைக்கணும் மதனோரத்தை அப்படின்னு திரும்ப நூற்பா வருகிறது. இந்த ஊகாரகத்து சொற்களும் வேற்றுமையில வர்ற மாதிரி இப்போ வேற்றுமை தொடர். மேகங்களின் கூட்டம் கொண்மு கூட்டம், மேகங்களின் கூட்டம்ங்கிறப்ப இன்னுங்கிற வேற்றுமையிலும் அங்க இருக்கு, அது வேற்றுமை தொகைநிலை தொடராக வருது. அங்கே மிகவும் கொண்மு கூட்டம் அப்படிங்கிறப்ப கசாதபம் இருக்கு. அப்ப இந்த அதனோர் அற்றைங்கிற அந்த மாட்டேற்று நெருக்கி கசாதபம் மிகுதல் பேரு. சார் அப்புறம் குற்றெழுத்தின்பதும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கும் நிற்றல் வேண்டும் உகர கிளவி. ரொம்ப நுட்பம் அந்த சொல்ல பாக்குறோம். அது என்ன சார் குற்றெழுத்தை எடுத்து வருவது? இப்ப உடு உடுனா நட்சத்திரம், அது அளம்பெடுக்குமா உடு, அதுவும் நட்சத்திரம் தான் பெண்மீன் தான் உடு. ஆமா இந்த அது நிறைய இருக்கு, உடு மிகை உடு குறை உடு சிறிது, நட்சத்திரம் ரொம்ப சின்னதா இருக்கு உடு சிறிது. இது வந்து அந்த குறிலை அடுத்து இருக்கிற நடில் எழுத்து. அப்புறம் ஓரெழுத்து ஒரு மொழி தூதான் நடில் தான் உண்ணுதல் தான் அங்கே இந்த மிகவும் பார்க்கற. ஆனா தூங்குற சொல்லுக்கு வலிமைன்னு இன்னொரு பொருள் இருக்குங்கிறான், அதையும் நினைக்கிறோம். தூங்குற சொல்லுக்கு உண்ணுதல் மட்டும் இல்ல, ரெண்டு மூணு வினை சொல்லாது இருக்குது, இடத்தை பொறுத்து சங்க இலக்கியத்துல வலிமைங்கிற பொருள் வந்திருக்குது, அதையும் கவனிக்கிறோம். பூ என் ஒரு பெயர் ஆயியல் பின்பே ஆவையும் வல்லெழுத்து மிகுதரும் உரித்த பூங்கிற இந்த எழுத்து மெல்லி மெல்லினமாகவும் வரலாம் வல்லினமாகவும் வரலாம். மெல்லெழுத்து மிகுதலும் உண்டு வல்லெழுத்து மிகுதலும் உண்டு, ஆனா உகரப்பேதம் இருக்காது. இந்த தூவில் இருக்கக்கூடிய ஊர் மாதிரி பூன்னு வராது. தொல்காப்பியர் கால மொழி நிலை கொண்ணு அளபடுக்குது, தூ அளபடுக்குது, பூ அளபடுக்காதுங்கிறாரு. அளபடுக்காதுன்னு சொல்லிட்டு மிகுதல் உண்டு, மிகுதியா வல்லெழுத்து மிகலாம், வல்லெழுத்து மிகுதலும் உரித்தே வல்லெழுத்தும் மிகலாம் பூச்சட்டி. மெல்லெழுத்து மிகவும் பூக்கு பூங்கா குஞ்சோலை. அப்போ அந்த 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 ஒரு உம்மை கவனிக்கிறோம், அந்த உம்மை நமக்கு வித்தியாசம் தெரியுது. வல்லெழுத்து மிகுதலும் உண்டே அப்படின்னு பாக்குறோம். ஒரு பெயர் ஆயல் என்று சொல்லிட்டு இந்த வெளி மிகுதல் வலி மிகுது. அப்ப ஊ என் ஒரு பெயர் முன்னாடியே ஊனா உணவு நான் சொன்னேன், அது நன்னகரம் போட்டா ஊன் தசைன்னு சொன்னேன். ஆ ஒடு சிவனம் அப்படிங்கிறது ஆ மாதிரியே வரும், ஆ மாதிரியே வரும்னா ஆ அப்படிங்கிற பசுங்கிற சொல் ஆண் அப்படின்னு ரெண்டு சொல்லி நான் பெறுற மாதிரி இங்கேயும் பெறுவோம். இது மாட்டேற்று நூறுப்பாதான். தொல்காப்பியத்தை படிக்கிறப்போ ரொம்ப விழிப்போட இருக்கணும், ரொம்ப எச்சரிக்கையோட இருக்கணும். ஏற்கனவே சொன்னது என்ன, ஊ ஆண் சேர்ந்து ஒரு சிவனம்னு முடிவு பண்ணிடக்கூடாது. ஊ என் ஒரு பெயர் ஆவோடு சிவனம்னா ஆங்கிற சொல் எப்படி நகரச்சாரியை பெற்றதோ ரன்னகர இன்னும் தந்துச்சோ அது மாதிரி ஊ ஒரு உன்னதுக்கு பொருள் கொள்ளணும். அதனாலதான் அந்த காலத்துல தொல்காப்பு படிக்கிறது ரொம்ப கஷ்டமாங்க. தமிழ்நாட்டுல ரெண்டு பேருக்கு தான் தொல்காப்பு தெரியும் அந்த காலத்துல. இப்பவும் கல்லூரி பேராசிரியர்கள் தொல்காப்பு நடத்துறான ஒருத்தர் நடத்தான், ஏன்னா அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் கிராமர், அது கிளாசிக்கல் பீரியட் கிராமர். செவியல் கால இலக்கணம், செவியல் கால இலக்கியத்துக்கு எழுதப்பட்ட இலக்கணம். அப்ப செவியல் கால இலக்கியத்துல பயிற்சி, செவியல் கால இலக்கணத்துல பயிற்சி, அப்பதான் நீங்க வர முடியும் அப்படின்னு பாக்குறோம். ஊன் குறை, ஊன் குழம்பு, கறி குழம்பு, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, உடும்பு கறி குழம்பு, ஊன் குழம்பு, ஊன் கம்மியா இருக்கு கொஞ்சம் நிறைய இருக்கலாமே, ஊன் துறை கொஞ்சம் ஊன் கறி தாயா இருக்கு கிலோ 1000 சொல்றேன். மகளிர் ஆயுறு பெயர்க்கும் இன்னும் மானம் இல்லை, ஆடுவின் கை மகடுவின் கை அப்படின்னு இன் சாரியை இருந்தா ஒரு தப்பு இல்ல. ரொம்ப நுட்பமா வார்த்தையை பயன்படுத்துறாங்க, ஆடு கை அப்படின்னு இருக்கலாம், ஆடுவின் கை அப்படின்னு இருக்கலாம்,
மகடு கை அப்படின்னு இருக்கலாம், மகடுவின் கை. ஏன்னா வரினும் மானமில்லை வந்தாலும் தப்புள்ள அப்படின்னு ஆடு கை மகுடு கைங்கிறது வரும். ஆடுவின் கை மகுடுவின் கை வந்தாலும் தப்பு கிடையாது. ரொம்ப அந்த வரிய அந்த அந்த ஒரு உம் இருக்கே இப்படி இருந்தாலும் தப்புலப்பா, அப்ப அப்படிதான் இருக்கணும், இப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத கவனிக்கிறோம். எகர உயரம் பெயர்த்து இரு ஆகா, முதல்ல ஒரு அடி. ஏ சொல்ல முடியாது, குரில் ஓ சொல்ல முடியாது. அப்புறம் முன்னிலை மொழியை என்னால் தேர்த்தமும் சிறப்பும் மபலியான தேர்த்தப்படும் மேல நெடிலுக்கு அளப்படுத்து வர்றப்போ அது வரலாம். அப்புறம் அந்த எழுத்து எகரம் புகரம் அப்படின்னு சொல்றப்போ அது வரலாம். அல்லது முன்னிலையில ஏன்னு கூப்பிடுறப்ப, அல்லது பல பேச்சவங்க ஓயும்பா, நீ அந்த திண்டுக்கல் வட்டாரத்துல என்ன ஓய் ஓய் அப்படின்னு கூப்பிடுவான். அந்த எகர விட்டு பித்தளத்தை வந்தது ஓ அப்படிங்கிறது விழித்தல் கிழக்கின் தொல்காப்பியன்னு சொல்லுது. தொல்காப்பியம் நண்பர்கள செய்யுள் வழக்குக்கு மட்டும் இல்ல உலக வழக்குக்கும் இலக்கணம் சொல்லுகிற நூல்கிறதுக்கு இது சான்று. முன்னிலை மொழிய முன்னிலையில் கூப்பிடுகிற சொல் ஓ அப்படின்னு நுட்பமா கவனிக்கிறான். தேற்றம் அவனே அவனோ, இந்த தேற்ற பொருள், இந்த தேற்ற பொருள் இந்தியமையாக கிளாசிபிகேஷன் பண்றது மற்றவங்க கிடையாது இவன் மட்டும்தான் அப்படிங்கறத சொல்றது பாக்குறோம். சார் தேற்ற எகரமும் சிறப்பின் ஓப்பும் மேற்கூறியற்கை வள்ளெழுத்து மிகா, அங்க வள்ளெழுத்து மிகாது, அங்க மிகுந்த முன்னிலை முடியல, இந்த இடத்துல மிகாது அப்படிங்கிறார். அவனே செய்தான் அவனோ செய்தான் அப்படிங்கிறதுல அந்த ஓரளவு தூக்கி மொழியா வர்றப்ப மிகுது, அது அளப்படுக்கிறப்ப அடுத்தது எல்லாம் மிகல. ஏகார எழுதி ஊகார இயற்றே, ஏகார பெயருக்கு வந்துட்டு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். வலிமிகுதல் இயல்பிலும் இதிலும் நின்ற உயிர்மும் கசதப்ப மிகும் அப்படிங்கிற நன்னூல் நுட்பாதான் இது. இதுதான் பிறகு நன்னூலார் அப்படி சொல்லியிருக்காருன்னு சொன்னோம். சே கடிவு, அது சே மரம் உறுதியானதுன்னு சொன்னாலும் சரி, சேகர அந்த பசுமாடு உறுதியா இருக்குன்னு சொன்னாலும் சரி, சேக்கடிவு மாறுகொழி எச்சம் ரொம்ப நுட்பம் அந்த வரியை கவனிக்கணும். மாணவர்கள் மிக எச்சமா அந்த எச்சரிக்கையா கவனிக்கணும். நம்ம இப்ப எதிர்மறை பெயரச்சம் எதிர்மறை வினையச்சம்ங்கிறோம். இந்த எதிர்மறை பெயரச்சம் எதிர்மறை வினையச்சு தொல்காப்பியர் எப்படி குறிப்பிட்டால் மாறுகொழி எச்சம் அப்படிங்கிறது, அதாவது மீனிங் மாறுறது அப்படிங்கிறது கர்த்தம். இப்ப மாற்று கோட்பாடுங்கிறோம். அப்போ அந்த மாற்றுதான் இங்க பாக்குறோம். நீயே செய்தாயா? ஆமா நீயே செய்தாய் எதிர்மறை. அப்புறம் வினா, அப்புறம் என்ன பெயர்? வினாயினா என்ன சார்? என்ன பெயர்னா என்ன சார்? எதிர்மறைனா என்ன சார்? ஆமா நீ செஞ்சிருக்க மாட்டியே, நீனோ செய்தாய் எதிர்மறை. ஆமா என்ன பெயருங்கிறது ஏகாரம் ஓகாரம் என்னே மணிய காதலிய என்ன பெயர்? சேரனும் சோழனும் பாண்டியனும் உண்மை என்ன பெயர்? கண்ணே மணிய ஏகார என்ன பெயர்? கண்ணோ மண்ணோ இப்ப மாஞ்சோலை குயில் தானோ தேந்தானோ வெப்பப்போக்கு குயிலும் நீதானோ ஓகார என்ன பெயர்? எதிர்மறை பொருள் வரலாம், அது ஓகார என்ன பெயர்? என்ன பெயர் அப்படின்னா அடுத்தடுத்து என்னென்ன என்ன எல்லா இடைச்சொற்களும் ஏகாரம் ஓகாரம் ஆகாரம் உம்மு இதெல்லாம் இதுக்கு என்ன பொறுமையில் வரும் என்ன பொறுமையில் வரும்னு உங்களுக்கு நாங்க சொல்லிடுவோம். இடைச்சொல்லி என்ன ஒரு விஷயம், அதை இங்க எடுத்துக்கிறார் ஆசிரியர். எடுத்துக்கிட்டு கசதப்ப மிகாதுங்கிற வல்லெழுத்து இயற்கையாகும், இயல்பு புணர்ச்சி. அப்ப இயல்பு புணர்ச்சின்னு நன்னூல் சொல்றது இங்க இயற்கையாகும், வல்லெழுத்து இயற்கையாகும் சொல்லிக்கிறத பாக்குறோம். வேற்றுமை பண்ணும் அதனோரற்றே, ஏற்கனவே இந்த நூற்பா அஞ்சாவது ஆறாவது வருது ஒரே நுட்பா, வலிமிகுதல்ங்கிற பொருளையே வருது ரொம்ப நுட்பமா. ஒரே ஒரு சொல் ஏகாரத்துல இருக்குது, வேகுதல் அப்படிங்கிறது வேன் இருக்கு, எரிச்சல கூட வேறு உடம்பு வேகுதியாமா கரண்ட் நின்று போச்சு வேகுதியா. அப்ப இங்க வேக்குடம் தனி போச்சுட்டு இருக்கு வந்துகிட்டு இருக்கு, அதுக்கு வேக்குடம் வேகுதல் வே. ஏன் இறுதி எகரம் தருமே, இது ஒரு ஓரழுத்து ஏகாரம். ஏன்னா அம்பு ஏ ஊர்னு ஒரு ஊரே இருக்கு, அம்பு பயிற்சி போடுற இடம். ஓனா மதுகுலகை சொன்னேன், நெடில் ஏன்னா அம்புன்னு சொல்றோம். ஆமா அம்பு போற பாதை வச்சிருந்தான் அந்த காலத்துல அரண்மனையில,
ஹோட்டல் இருக்கும், ஹோட்டலில் ஒரு சின்ன ஓட்டம் இருக்கும், ஆள் நிக்கிறது தெரியாது. கரெக்டா அந்த ஹோட்டல்லேருந்து அம்பு மட்டும் வெளியில வந்து விழுந்துகிட்டே இருக்கும். அதுக்கு ஏப்புலைன்னு பேரு. கோட்டைகளில் ஏப்புலைகள் இருந்தன. ஏன் நெடில் வரும், அது அளப்படுக்கும், பக்கத்துல ஒரு இப்பு வரும், அதுக்கு ஏப்புழை புழைன்னு ஓட்டைன்னு அர்த்தம். ஏ துளை அப்படின்னு வரும். அந்த அம்பு போகிற துளை, அம்பு போகிற ஓட்டை, ஏப்புழை. சொல்லாட்சி ரொம்ப நுட்பமா கவனிக்கணும். ஏன்னா அம்பு அந்த எகரம் வரலாம், தப்பு இல்ல. சேயன் ஒரு பெயர் ஒருமுறை இயற்ற சேங்கிளை, முன்னாடியே சொன்ன மரப்பெயர் வெளிமிகும் இலக்கணம் சேங்கிளை. பெற்றமாயின் முற்றையும் வேண்டும் சேவின் கொம்பு. அது விலங்கை குறித்தால், பசுமாட்டை குறித்தால் பெற்றம். மீண்டும் நான் நண்பர்களுக்கு நினைவுபடுத்துறேன், சில நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் பசு, அதுக்கு முன்னாடி தமிழ்ல எங்கேயுமே பிறப்பு இருந்தால நம்பிக பொருள் நன்னூல் நீங்க வேத சொல்லியாம் கம்பன் எங்கேயும் நீங்க பசுங்கிற வார்த்தையை பார்க்கவே முடியாது. 18-19 நூற்றாண்டுலதான் பசுங்கிற சொல்லே தமிழ்ல இருந்துச்சு. அதுக்கு முன்னால பெற்றங்கிற சொல் கூட இருக்கும். ஆங்கிற சொல்லுதான் எல்லா இடத்துலயும் தொல்காப்பியர் காலத்துல அது ஆகா. அதனாலதான் தமிழ் வலிமையானதுங்கிறான், தமிழ் சான்றுகளோடு இருக்குங்கிறான், தமிழ் இந்த சமஸ்கிருதம் இல்லாம வாழக்கூடியங்கிறான். தெலுங்குலையும் கன்னடத்திலையும் மலையாளத்திலையும் தெலுங்கு இலக்கணம் மலையாள இலக்கணம் கன்னட இலக்கணம்னு சொன்னாவே அது லீலா திலகமா இருந்தாலும் அது கவிராஜ மார்க்கமா இருந்தாலும் அது ஆந்திர சப்த சிந்தாமணியா இருந்தாலும் ரிட்டன் இன் சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ். சமஸ்கிருத மொழியிலே தான் அவர்கள் தங்களுக்கான மொழிக்கான இலக்கணத்தை சொந்த தாய்மொழியில் எழுதி கொள்ள யோகிதையற்றவர்கள். அவர்களும் இன்றைக்கு தங்களை கிளாசிக்கல் லாங்குவேஜ் சொல்றாங்க, தமிழும் கிளாசிக்கல் லாங்குவேஜ் சொல்றோம் அப்படிங்கிறது தமிழனுடைய காலத்துறை. இமும் 5320 இப்படி போட்ட அருமையான இலக்கணம், அதுவும் கிளாசிக்கல் லாங்குவேஜ். சொந்தமா இலக்கணம் இல்லை, இருந்தாலும் அது சான்ஸ்கிரிட்ல இருக்கு, அதுவும் கிளாசிக்கல் லாங்குவேஜ். இந்தியாவினுடைய நிலை, இந்தியாவில் நாம ஒரு ஒன்றியத்துக்குள்ள மாநிலமா இருக்கிறது வரலையும் இந்த மாதிரியான நிகழ்வுகளை தான் சகிச்சுட்டு தான் வேற வழி இல்லை. ஆமா சார், புறம்போக்கு புறம் பார்த்து கொண்டிருக்கோம். பெற்றமாயின் முற்றையும் வேண்டும் ஐகார இறுதி பெயர். ஐகார இறுதி பெயர் நிலை நம்ம இந்த பாடம் நடத்த ஆரம்பிச்சதுல இருந்து சொல்லிட்டு இருக்கோம். பெயர் சொல், பெயர் நிலை கிளவி, பெயர் நிலை, பெயர் நிலை பெற்றிருக்கிற ஐகார சொற்கள் நேற்றுமையாயின் வள்ளலுக்கு ஏற்கனவே பழசுதான். ஐகாரத்துல யானை கோடு எதா இருந்தாலும் சரி ஐகார இது. சுட்டு முதல் இறுதி உறுதியல் நிலையம் அவை. அந்த அவைங்கிற சொல்லும் என்ன பண்ணலாம், அட்டுச்சாரியை பெறலாம். ஏன்னா ஏற்கனவே அவையற்றையும் இருக்கலாம், அட்டுச்சாரியை பெறும். உறுப்பியல் நிலையம்னாவே உறுப்பியல்ல தேசிய புணர்வருகிற சாரியை தான். ஒன்னும் இன்சாரியா இருந்தாலும் அது அன்சாரியா அட்டுச்சாரியா இருக்கும், அவையற்றை முதல்ல அசை அட்டுச்சாரியா இருக்கு. எனவே இது அட்டுச்சாரியை பெற்று வரும். விசை மர கிளவியும் எமை மர கிளவியும் நமை மர கிளவியும். விசைன்னு ஒரு மரம், நமைன்னு மரம். அம்மு பெயரும் சேமர இல, சேமரம் அறிய மெலிமிகும் நமைஞ்சிதில் விசைங்கிளை. அதே போல எமை நிலை, எமை நமை, அதெல்லாம் பொட்டானிக்கல் போட்டு பல கண்டுபிடிச்சிருக்காங்க. மரத்தை போட்டு படத்தை போட்டு அதனுடைய தன்மை என்ன, ஏன்னா உலக வழக்கில் இருக்குது அந்த சொற்கள் பெரும்பாலும் குறிஞ்சி நூல் சிறப்பு மரங்களா இருக்கும். அந்த மையக்கல வகை தாவரவியல்ல ஒரு நல்ல தாவரவியல் வல்லுநர் தமிழ் அறிந்த ஐயா ஜான்பெட் ஐயா என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் பொட்டானிக்கல் நியமோட கொடுப்பாங்க. அவர் ஏற்கனவே பற்றி எழுதியிருக்காரு. துணியா பேத்தில் பெற்றிருக்கிற மரப்பெயர் மரங்களினுடைய தன்மைகள், சங்க காலத்து தாவரங்கள் அப்படின்னே சீனிவாசன் ஒருத்தர் தமிழ் பொருள் எடுத்து நல்ல உறுதியான புத்தகம். அது மறுபதி போட்டாங்க கூட நல்லது. ஏன்னா இந்த எமை நமையெல்லாம் என்ன நமக்கு தெரியாது, அவங்க படத்தோட போட்டு இதுதான் இதான் நமை அப்படிங்கிறப்ப நம்மளும் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது விசை மரக்கிழவியும் அப்படியே அப்படியே பாக்குறோம். அடுத்தது பனை அரை ஆதிரை, முன்னாடியே சொன்னேன் பனை மரக்கிழவி, அரை மரக்கிழவி, ஆதிரை எல்லாம் மெலிமிகும் பனங்காய். அரையங்காய் அரைமரம், அரையங்காய் ஆபிரம்பு சார், இது எல்லாமே
அம்சாரியை பெறும் வெளிமிகுதல் இல்ல அம்சாரியை பெறும். இரண்டாவது பாருங்க, நினைந்தாலே அம்மோடு சிவனும் அம்முங்கிற சாரியையோட சேர்ந்து உருந்து சிவனுங்கிற சொல்ல அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். சிவனுக்குன்னா சேர்ந்திருத்தல், சேர்ந்திருத்தல் சிவனுதல்னா ஆட் ஆகி வர்றது, பின்னொட்டாக வருவது. சிவனுதல் அப்படின்னா அந்த செயற்கை உருவன், அம்ங்கிறது செயற்கை உருவனாக இருக்கும். ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம்ல ஒரு கட்டு உருவன்ல இது செயற்கை உருவனா இருக்கும். அப்படின்னா என்ன சார், புளிங்கிறது மரப்பெயர், காய்ங்கிறது அது இருக்கக்கூடிய சனைப்பெயர், புளியங்காய் அம்ங்கிறது சேர்ந்து வர்றது, அப்படி சேர்ந்து வர்றதுதான் செயற்கை உருவன். அந்த புளியங்காய்ங்கிறது ஒரு கட்டுருப்பன், மூன்று சொத்தலால் சேர்ந்துருக்குது, மூணுனா அது சிந்தட்டிக் ஃபார்ம் வந்துடும், செயற்கை கட்டுருப்பன் காம்பவுண்ட் ஃபார்ம் வர. நம்ம அதை என்ன ஒருங்கிணைந்த அப்படி ஏதாவது தமிழ் சொல்ல சொல்லிக்கலாம். மூணு சொற்கள் சேர்ந்து வர்றது, நாலு சொற்கள் சேர்ந்து வர்றதுக்கு ஒரு பேரு, அஞ்சு சொற்கள் சேர்ந்து வர்றதுக்கு ஒரு பேரு, காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம், காம்பவுண்ட் ஃபார்ம். மொழியலாளர்கள் உலக மொழிகள் இருக்கிற உருப்பன்களுடைய வகைப்பாட்டை பற்றி பேசுகிற போது திஸ் மார்பின்ஸ் ஆர் கால்டு ஃப்ரீ ஃபார்ம், இதெல்லாம் காம்பவுண்ட் ஃபார்ம், இதெல்லாம் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம், இதெல்லாம் வந்து கார்பரேட்டிவ் ஃபார்ம், இதெல்லாம் வந்து சிந்தட்டிக் ஃபார்ம் அப்படின்னு வகைப்படுத்துறாங்க. அப்படி வகைப்படுத்துறப்ப நம்மளும் தமிழ்ல இருக்க கலைச்சொற்களை அதுக்கேற்ற மாதிரி வகைப்படுத்துறோம். இப்ப நமக்கு வந்து தமிழ் மொழி கலந்து இப்படினா அப்படின்னு தெரியும், அதுல மூணு சொல் இருக்குங்கிற விஷயம் படிச்சவங்க தான் தெரியும். இது வந்து மூணு சொற்களினுடைய ஒரு தொகுதி, அந்த மூணு சொற்களுடைய தொகுதிக்குன்னு ஒரு தனி உருவன் கட்டமைப்பு இருக்கு. அதுதான் நம்ம நுட்பமா கவனிக்கணும். ஐயன் அறை வரைந்து கிடமே மெய்யவன் ஒழிய என்மனார் புலவர், இதை பார்த்துடலாம். அப்புறம் இந்த பணாட்டு ரொம்ப முக்கியமானது. வைகாரியில் நாங்கள் பள்ளிக்கூடத்துல மாணவர்கள் இருந்தீங்கன்னா டிபிசி யூபிசி கொஸ்டின் அது ஒண்ணு இல்ல, பணம் அடுதல், அடுதல்னா காய்ச்சறது, அடியின் பால் சுவை குன்றாது பிற்கால இலக்கியம். அடியின் அப்படின்னா நல்லா சுண்ட காய்ச்சினாலும் பால் சுவை குறையாது. பணக்காரன் வள்ளல் ஏழை ஆயிட்டாலும் வெறும் அஞ்சு ரூபா இருந்தா கூட ரெண்டு ரூபாயில கொடுப்பான், அவனுடைய பண்பு மாறாது. எப்படி பால் சுண்ட காய்ச்சினாலுங்கிறப்ப அடின்னு அப்படிம்பான். எனக்கு இந்த அடுதல் சொல்லு வர்றப்போ எங்க ஊர்ல வெள்ளம் காய்ச்சுவோம், எங்களுக்கு குளத்தொழில தான், ஒரு அஞ்சு ட்ரம் ஊற்றுவோம், ஒரு ட்ரம் 100 கிலோ இருக்கும் அல்லது 1000 கிலோ நீங்க கரும்பு புரிஞ்சீங்கன்னா 500 கிலோவுக்கு கரும்பஞ்சாறு சேரும். அந்த 500 கிலோ கரும்பஞ்சாறுல 100 கிலோ தான் கரும்பு வரும், வெள்ளம் கிடைக்கும். அப்ப 10 மடங்கு 1 டன் கரும்புல 100 கிலோ தான். அப்ப அந்த அளவுக்கு அது சுடுது, சுட்டு காய்ச்சி ஆவியாகி எல்லாம் அதுக்கு பேர் தான் அடுதல். சுடுத நீக்கி போடுறதுக்கு பேர் அடுதல் இல்லை, அது லேசா கொஞ்சா போதும். வெண்ணி இருக்கு குழம்புக்கு கூட ரொம்ப சுண்ட வேண்டியது இல்லை, 10 மடங்கு ஊத்தி அது 100 மடங்கா குறையுது பாருங்க, 10 ல் 1 மடங்கு, அதுக்கு தான் அடுதல்னு பேரு. ஆமா அடுவதால் அதுக்கு பேர் அடிசில், அடிசில் சாப்பிடுறது அடிசில் சாலை டைனிங் ஹால். ஒரு டைனிங் ஹாலுக்குள்ள அடிசில் சாலை அப்படிங்கிற சொல்லுக்குள்ள அடிசில்ங்கிற உணவு, அந்த அடிசில்ங்கிற உணவு வாழைப்பழம் அடிசில் இல்ல, கொய்யாப்பழம் அடிசில் இல்ல, அது உணவு தான். ஆனா சமைச்சு அதுவும் சுண்ட காய்ச்சினா அதுக்குதான் அடிசில்னு பேரு. இப்போ வைணவத்துல சக்கரை பொங்கல் அக்காரம் அப்படி சொல்லுமா, பாதி அக்காரம் சான்ஸ்கிரிட் அடிசல் தமிழ் அங்க எப்பவுமே இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் தொட்டுவாங்க, இது அக்காரம் அப்படி சொல்லிங்கம்மா. இல்லையே இது பொங்கலாச்சே நம்மள வெள்ளம் மூட்ட பொங்கல் வெள்ளம் பொங்கல் வெள்ளம் பொங்கல் சொல்லுவாங்க அப்படின்னா அது அவர்களுடைய இயல்பு. ஆனால் தமிழ்ல வேறு சொல்ல அந்த அடுதல் அப்படிங்கிற சொல்ல நம்ம பாக்குறோம். பணம் வெள்ளம் இருக்க அதுல வேற மக்கள் நம்ம பணாட்டுக்கு போடுவாங்களாம். பணம் வெள்ளத்துக்கும் பணாட்டுக்கும் வித்தியாசம் என்னையான்னு கேட்டா கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் சுக்கு, அதனால பணம் வெள்ளத்துல இஞ்சி சுக்குலாம் போட வேண்டாம், பணாட்டுல போடுவாங்க இல்லைங்க, அதெல்லாம் கலந்து போட்டா அதாங்க பணாட்டு, பணாட்டுக்கும் பணம் வெள்ளத்துக்கும் வித்தியாசம் இருக்குங்க அப்படின்னு நீங்க தன்தமிழகத்துல இப்பவும் இந்த பணாட்டு தயாரிக்கிறாங்க. அதனாலதான் நான் அடிக்கடி சொல்வேன், தொல்காப்பியர் தென்தமிழகத்துக்காரர், அந்த கன்னியாகுமரி அந்த திருநெல்வேலி அந்த பக்கம் இருக்கக்கூடிய வடக்காட்டு சொற்களுக்கு இவருடைய இலக்கணம் நிறைய இருக்கும். ஒரு மனிதனுக்கு இயல்பாவே அவன் வாழ்கிற மண்ணுல இருக்கிற சொற்களுக்கு இலக்கணம் எழுதுகிற பண்பு உண்டு நண்பர்களே, அதை நம்ம தொல்காப்பியத்தை பார்க்கிறோம்.
இந்த பனாட்டு அப்படிங்கிற சொல்ல நம்ம அதை கவனிக்கிறோம். பனையின் முன்னர் அட்டு வருகாலை நிலையின்றாகும் ஐயன் உயிரே ஆகார மருதல் ஆவையினான. சரி, கொடிமுன் வரினே பனைக்குடி வள்ளி நமிக்கும் ஐயன் நுட்ப கடிநிலையின்றே வள்ளலுக்கு விதி, வள்ளலுக்கு விதி நீக்குவதில்லை. திங்களும் நாளும் முந்து கிளந்தன்ன சித்திரைங்கிற ஐகாரைட்டு சொல், ஆதிரைங்கிற காலையிட்டு சொல், அங்கேயும் அந்த ஆண்கிற சாரியை வரலாம் அல்லது அக்குச்சாரியை வரலாம். அக்குச்சாரியை வருகிற போது ஏற்கனவே சொன்ன மாதிரி அது வந்து சித்திரைக்கு உண்டான் அல்லது ஆதிரையான் கொண்டான். இது ஏற்கனவே முந்து கிளந்தன மாட்டேற்றல இந்த ஆணும் அக்குசாரியையும் ஆண் சாரியையும் பார்த்துட்டோம். மலையின் கிழவி வழியியல் நிலையம் இது ரொம்ப நல்ல நூல்தான். ஆசிரியர் என்ன பண்ணுவாரு, வழி வழினா காத்து மழை, அப்புறம் வெயிலுக்கு போவார். நெய்மை இங்கே இல்லை, வெயில் பனி இகர ஈற்றுல பனி, இந்த இயற்கையா சொல்லி பனிக்காலம் மழைக்காலம் வெயில் காலம் வழிக்காலம் இது எல்லாமே அத்துசாரியை பெற்றவரும் பனியத்துக்கொண்டான் மலையத்துக்கொண்டான் வெயிலத்துக்கொண்டான் அப்படின்ற இந்த இயற்கை பொருளை பூரா பட்டியலிடுவோம். எல்லாம் காலப்பெயர்ல வரும். அப்ப இந்த ரொம்ப நுட்பமா கவனிக்கிறோம். அடுத்ததுதான் வேணவா, செய்யுள் முறையின் வேட்கை என்னும் ஐயன் இறுதி அவா முன் வரினே இட்டு இன்னா மாறும் வேட்கை வேணவான்னு மாறும். தகரம் நகாரம் ஆதலும் வேண்டும் நூறுபா வேட்கை கூட்டலவா வேணவா. ஓகார இறுதி ஏகார இயற்றே ஓ சிறிது அம்பு சிறிதுங்கிறப்ப ஏ சிறிது மிகுந்த மாதிரியே இங்கேயும் ஓ சிறிது மதகு பலகை சிறிது முன்னாடியே நம்ம பார்த்தோம். மாறுகொழி எச்சம் எதிர்மறை பேரச்சம் முன்னாடியே பார்த்தோம். வினாவும் ஐயமும் கூறிய வல்லெழுத்து இயற்கையாகும் அங்க வல்லெழுத்து வராது எங்கெங்க வினா பெயர்ல. அதனால்தான் வலிமிகு மட்டும் வலி மிகா இடம் எழுதுறப்போ வினா பெயர் எழுந்து கசதபை மிகாது, எதிர்மறை பெயரச்சத்துல கசதபை மிகாது. இந்த மாதிரி ஐயப்பொருண்மை அவனோ இவனோ ஐயப்பொருண்மையில கசதபை மிகாது, ஐய தொடர்பு அதுக்கு பேரு ஐயம் தருகிற தொடர்ல கசதபை மிகாது அப்படின்னு சொல்றதெல்லாம் இந்த நூற்பாக்கள் இருந்து எடுத்து எளிமையா காலத்துக்கு ஏற்ப கொடுக்கறது அதுதான் நம்ம இலக்கணம் படிச்சக்கூடிய வேலை. ஒளிந்தத நிலையும் ஒளிந்தவத்து இயற்றே ஒளி இசை பொருள். இப்போ ஒளி இசை பொருள்னா வந்து படிக்கவோ போனா விளையாட போனா படிக்கவோ போனா அந்த 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 மாதிரி இடங்கள்ல வந்து பார்க்கலாம். வேற்றுமை கொண்டும் அதனோரத்தை ஓகார பதில் அவையினான ஓகராயிற்று பேர்ல வேற்றுமை வந்தா ஓ கொடுமை அங்கேயும் கசதபம் மிகவும் அளப்படுத்து. இல்லொடுகளப்பின் இயற்கையாகும் கோயில் நம்ம இதை அடிக்கடி சொல்லுவோம். இயற்கையாதல் உடம்புடுமை கூட வராது, இளம்பொருள் கூட உடம்புமை போட்டு சொல்றாரு. மற்ற உரையாசிரியர்களும் கோ கூட்டல் இல்லுன்னு எழுதுவாங்க, நம்மளும் பலமுறை இல்லை சொல்லியிருக்கோம். கோயில் அப்படியேதான் வரும், அப்ப உடம்புடுமை இல்லைன்னு சொல்லியிருக்கோம். உருவியல் நிலையும் மொழியுமார் உள்ளதே ஆவையின் பல்லெழுத்து இயற்கையாகும். உருவியல் சொன்ன மாதிரி ஒன்சாரியை பெறலாம் கோன் கோனார் மன்னனுடைய கை அந்த ஒன்சாரியை பெறுதல் அதை நுட்பமாக கவனிக்கிறான். அவுகார இறுதி பேரலி முன்னர் அல்வழியானும் வேற்றுமைகளும் வல்லெழுத்து கொடுத்தல் கவ்வு கடுமை கவ்வு கடிது இது வேற்றுமை அது அல்வழி அல்வழியில சரி வேற்றுமையில சரி இந்த கவுங்கிற சொல்லும் கசதபம் திரும்ப முடியும். அப்ப நண்பர்களே நாம இன்றைக்கு இந்த உயிர்மயங்கள் இருக்கக்கூடிய 23 பாக்களை பார்த்துக்கோம்.